சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்களில் அவரது நடிப்பை முழுவதுமாக வெளிப்படுத்திய படங்கள் என்று சொன்னால் அதில் முதலில் இடம்பெறுவது கண்டிப்பாக முள்ளும் மலரும் படமாகத்தான் இருக்கும். இந்த படத்தில் காளி என்ற கேரக்டரில் ரஜினி வாழ்ந்திருப்பார். ரஜினியும் சோபாவும் அண்ணன் தங்கையாக இந்த படத்தில் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள். குறிப்பாக ரஜினிக்கு கை போனவுடன் வேலையை விட்டு நீங்குவதாக சரத்பாபு கூறும்போது ரஜினிகாந்த் பேசும் வசனமான ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட இந்த காளி பொழைச்சிடுவான் சார், கெட்ட பையன் சார் இந்த காளி என்ற வசனம் இன்றைய தலைமுறையினர் கேட்டாலும் அவர்களை புல்லரிக்க வைக்கும். அந்த அளவுக்கு அவரது கதாபாத்திரம் வெகு இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில் ரஜினி அடுத்த படத்தை இயக்கவிருக்கும் ரஞ்சித் இன்று தனது ட்விட்டரில் கூறும்போது இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களை மீண்டும் ஒரு காளியாக பார்க்கலாம் என்று கூறியுள்ளார். ரஞ்சித் கூறிய இந்த தகவலால் இந்த படத்தின் மீது ரஜினி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ராதிகா ஆப்தே நடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. சந்தோஷ் நாராயண் முதல் முறையாக ரஜினி படத்திற்கு இசையமைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.